ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு பயனுள்ள தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆண்களே சொட்டு சொட்டா சிறுநீர் கழிக்கிறீர்களா உடனே டாக்டரை சந்தைங்க ஏன்னு இன்னைக்கு நாம பார்க்க போறோங்க பெண்களைப் போன்றிய ஆண்களும் பலவிதமான பிரச்சனைகளை சந்திப்பார்கள் ஆனால் ஆண்கள் தாங்கள் சந்திக்கும் சில பிரச்சனைகளுக்கு மருத்துவரிடம் சென்று அந்த பிரச்சனையை பற்றி விரிவாக பேச தயக்கம் கொள்வதுண்டு குறிப்பாக ஆணுறுப்பு தொடர்பான பிரச்சனைகள் குறித்து மருத்துவரிடம் பேச கோச்சம் கொள்வார்கள் ஆண்கள் தாங்கள் சந்திக்கும் ஆணுறுப்பு தொடர்பான பிரச்சனைகளை பற்றி பேச தயக்கம் கொள்ளக்கூடாது அப்படி தயக்கம் கொண்டால் பின் மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் ஆண்கள் சந்திக்கும் புரோஸ்டேட் சுரப்பி வீக்கம் மற்றும் சிறுநீர் கழித்தல் பிரச்சனை குறித்துத்தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம் ஆண்களுக்கு அவர்களது நாற்பதுகளின் இருந்து சிறுநீர் கழிக்க செல்வார்கள் ஒரு முறையில் கழிக்க வேண்டிய சிறுநீரளவை நான்கு முறை கழித்தால்தான் வெளியேறும் சிறுநீர் பாதையை அடைத்து கொண்டிருக்கும் இந்த புரோஸ்டேட் சுரப்பியின் வீக்கம்தான் இதற்கு காரணமாக அமைகிறது சிலருக்கு இதன் விளைவாக அடிக்கடி சிறுநீர் பாதை தொற்று கூட ஏற்படக்கூடும் அடிக்கடி சிறுநீர் கழித்தல் சொட்டு சொட்டாக சிறுநீர் வெளியேறுவது குறைவான அளவில் குறைவான அழுத்த விசையில் சிறுநீர் வெளியேறுவது போன்ற பிரச்சினைகள் இருப்பின் மருத்துவரின் அறிவுரையின் பேரில் ஒரு வயிற்று பகுதி மற்றும் இடுப்பு பகுதியில் ஸ்கேன் எடுத்து பார்க்க வேண்டும் அதில் புரோஸ்டேட் சுரப்பி வீங்கியிருப்பது தெரியவரும் கூடவே சிறுநீர் கழிக்க செய்துவிட்டு மருத்துவர் சிறுநீர் பையில் இருக்கும் சிறுநீரின் அளவையுமே ஸ்கேன் செய்வார் இதில் அதிகமான அளவு யூரின் இருப்பின் அது புரோஸ்டேட் வீக்கத்தின் அளவையும் சிறுநீர் பாதையின் விட்டத்தையும் எவ்வளவு அடைக்கிறது என்பதையும் இந்த ஸ்கேன் கூறும் இதைத்தான் புரோஸ்டேட் சுரப்பி வீக்கம் என அழைக்கிறோம் ஆண்களை பொறுத்தவரை புரோஸ்டேட் சுரப்பியுடன் தொடர்புள்ள முக்கியமான ஒரு விஷயம் புரோஸ்டேட் கேன்சர் ஆகும் எனவே புரோஸ்டேட் வீக்கமாக இருக்கும் நபர்களுக்கு புரோஸ்டேட் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜென் சீரம் பிஎஸ்சி அதாவது புரோஸ்டேட் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜென் எனும் இரத்த பரிசோதனை செய்யப்படும் இந்த ஆன்டிஜென் புரோஸ்டேட் புற்றுநோயின் அளவில் அதிகமாக அறியப்படும் இத்துடன் யூரோ ஃபுளோமேட் எனும் சிறுநீர் கழிக்கும்போது சிறுநீர் வெளியேறும் அழுத்த விசை மற்றும் அளவு போன்றவற்றையுமே வைத்து புரோஸ்டேட் அடைப்பின் தீவிரத்தை உணர முடியும் சாதாரண நிலையில் உள்ள புரோஸ்டேட் வீக்கத்திற்கு புரோஸ்டேட் சுரப்பியின் மொத்த அளவை குறைக்கும் மாத்திரைகள் பரிந்துரைக்கப்படும் பெரிய அளவில் வீக்கம் இருக்குமாயின் கூடவே புற்றுநோய் காரணியும் அதிகமாக இருந்தால் அவர்களுக்கு ஆண்குறி வழியாக ஸ்கோப் எனும் நுண் இழகிய குழாயை செலுத்தி புரோஸ்டேட் சுரப்பின் அளவை குறைக்கும் சிகிச்சை செய்யப்படுகிறது இந்த அதாவது என விரிவாக்கம் அளவை குறைத்து அடைப்பை நீக்கும் சிகிச்சை என பொருள் இந்த சிகிச்சைக்கு வெளிப்புற காயமோ தையலோ தழும்போ இருப்பதில்லை உங்களின் குடும்ப உறுப்பினரில் மத்திய வயதை தாண்டிய ஆண்களுக்கு சிறுநீர் கழித்தலில் சிக்கல் இருப்பின் புரோஸ்டேட் குறித்து சிந்திக்கவும் செயலாற்றவும் இந்த புரோஸ்டேட் புற்றுநோய்தான் உலக அளவில் ஆண்களுக்கு ஏற்படும் நம்பர் ஒன் புற்றுநோய் என்பதால் வயது முதிர்ந்த ஆண்களில் குறிப்பாக அறுபது வயதுக்கு மேல் இந்த புரோஸ்டேட் பிரச்சினைக்கு உடனடியாக தீர்வு வழங்கப்பட வேண்டும் தாமதம் கூடாது என சொல்லப்படுகிறது ஃபியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி